ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவத்துவமானான். தேவன் தம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். அப்போது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. புரிஞ்சதா? சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். ஹே, அப்பா கதவை திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அப்படி உள்ள என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாமா? என்னோட ஸ்கேனர் இது ஒரு பர்சனல் ஜெட் பேக்னு சொல்லுது. முன்ன இருந்த வடிவங்களை விட இது கச்சிதமாவும் திருநுழுவதாவும் இருக்கும்னு காட்டுது. இதனால எதுவும் பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். அதாவது இத நாம போட்டுக்கிட்டா. கிறிஸ், அப்படி பண்ணாத. உங்க அப்பாவுக்கு நீ கீழ்படியணும். ரிலாக்ஸ் கிஸ்மோ, பயப்படாத, எதுவும் ஆகாது. கீழ்படியாமை இந்த உலகத்தை அழித்த நேரத்திற்கும் இடத்திற்கும் உங்களை நான் அழைத்து செல்கிறேன்.
கேஸ், நாம எங்க இருக்கோம்? இந்த நேரத்தையோ இடத்தையோ என்னால கண்டுபிடிக்க முடியல. யாரும் பயப்பட வேண்டாம், இங்கு உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. எனது பெயர் மைக்கேல், நீங்கள் மோட்சத்தில் இருக்கிறீர்கள். தேவன் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உறுதி செய்து கொடுத்தது போல் சரியான பரிசு இது. இது அற்புதமா இருக்கு. அது என்ன எக்கள முழக்கம்? எனக்கு என்னவற்று தெரியவில்லை. நான் கடவுளின் மிகப்பெரிய படைப்பு. நான் அனைத்து படைப்புகளுக்கும் உன்னதங்களில் ஏறுவேன். இங்க என்ன நடக்குது? சேவை செய்து என் வெற்றியில் பங்கு கொள், அல்லது நிரந்தர தோல்வியை ருசி. நான் ஆண்டவருக்கு சேவை செய்பவன் லூசிஃபர். நான் உனக்கு பயப்பட மாட்டேன். பரிதாபம். எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு. ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறாய், அதற்காக நீ புறம் தள்ளப்படுவாய். உதவி செய்யுங்கள். நீங்கள் விரும்புவதற்கும் மேல் கொடுப்பதற்கு என்னிடம் சக்தி உள்ளது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனை, ஆனாலும் நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே.
இருப்பினும் இப்பொழுது நீ அதல பாதாளத்தினுள்ளே தள்ளுண்டு போனாயே. அவரை ஏன் இப்படி பண்ணார்? ஆண்டவருக்கு ஒப்பானவன் என்று தன்னை அவன் நினைத்தான். இதை ஏதேன் என்று நாங்கள் அழைப்போம். நான் தான் ஆதாம். என்னை ஏவாள் என்று அழைப்பார்கள். ஏன் அவங்க துணி போட்டுக்கவே இல்ல? எனக்கு தெரியல, நீ அதை சமாளிச்சுக்கோ. சரி, இப்ப பரவாயில்ல. தேவன் எங்களுக்கு அளித்த மிருகங்களுக்கு பேர் வைத்த போது உங்களை கவனிக்காமல் விட்டிருப்பேன். என் பேரு கிறிஸ். என் பேரு ஜாய். அப்புறம் நான் தான். இல்லை இல்லை, இரு, நானே ஒரு பெயரை கூறுகிறேன். நீதான். நான் ஒரு குறிப்பு கொடுக்கிறேன். நான் கிஸ்மோ. கிஸ்மோ, அது மிகவும் சரியான பெயர் தான். கிஸ்மோ, அதேதான். ஆமா, அதேதான். என்ன ஏன் சாப்பிட வேண்டும்? ஏன்னா காட்டு விலங்குகள் அப்படித்தானே பண்ணும். ஏதேனில் அப்படி அல்ல. தேவன் இவ்விடத்தை பல அற்புதங்களால் நிறைத்திருக்கிறார். வாருங்கள், காண்பிக்கிறோம். சரியாக இங்கிருந்து நீங்கள் ஏதேனின் நான்கு ஆறுகளை காணலாம். ஆமா, the Tigris, the Euphrates, Pishon and Gihon. அவற்றின் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? எல்லா யுகம் தான். ஓ, இந்த பிரபஞ்சத்தின் மகிமையை படைத்தவரே, மகிமை மிக்க உம்முடைய வேலையை ஒரே நேரத்தில் நான் எப்படி அழித்து முடிப்பேன்? பூமி என்னுடைய புதிய அதிகார எல்லையாகும். இதுவரைக்கும் 5 கிளாஸ் குடிச்சிருக்கேன். இந்த ஜூஸ் சூப்பரா இருக்கு கிஸ்மோ. ஏன் நம்ம வீட்டுல சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்கிறது இல்ல? இதுல பதப்படுத்துற பொருள் இல்ல. ஆண்டவர் இந்த தோட்டத்தில் எங்களுக்காக அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தின் கனியை புசிக்காத வரை நாங்கள் இங்கு சந்தோஷமாக வாழலாம். இந்த பழத்தை சாப்பிட்டா ஏன் பிரச்சனை உண்டாகுது? கடவுள் அவர்தான் கூறினார். சிறந்ததையே கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார். எனவே எங்களிடம் கூறுவதை நாங்கள் செய்கிறோம். அதை மீறினால் கீழ்படியாமை. இங்க பாரு கிறிஸ், நான் சொல்றத கேளு. லேபுக்குள்ள போக கூடாது. ஆமா, கீழ்படியாமை, வேற என்ன? வாருங்கள், எங்களுக்கு பிடித்த அருவியை காண்பிக்கிறோம். கவலை கொள்ளாதே, உன் தந்தை அதையெல்லாம் மறந்து விடுவார். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாளா இருந்தது. எப்பவும் எங்கே இருந்துடலாம் போல இருக்கு. ஜோயி, ஞாபகம் இருக்கா நம்ம சொர்க்கத்துல பார்த்த தேவ தூதன், கெட்ட தூதன்? அது இங்க இருக்கு. ஏதென்ல அது உருமாறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காது கிறிஸ், அதுதான் பாதாள குழியில விழுந்துருச்சு. நீயே இப்படி எல்லாம் நினைக்கிற? அத எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதில் கவனமாயிரு. நீ என்ன கூறுகிறாய்? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் உள்ள விருட்சத்தின் கனிகளை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை தொடவும் புசிக்கவும் வேண்டாம் என்றார். நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். பார்த்தாயா, நீ கனியை தொட்டிருக்கிறாய், ஆனால் சாகவில்லை. ஏவாள், என்ன ஆயிற்று? எல்லாவற்றையும் நான் உணர்கிறேன். தேவன் இதை புசிக்க வேண்டாம் என்று நான் அறிவேன். ஆதாம், நான் அறிவேன். எதற்கு பயப்பட வேண்டும்? நீங்கள் உங்களுடைய முழு திறமையையும் அடைவதற்கு உதவி செய்யவே நான் விரும்புகிறேன். கவனித்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். மனிதர்களான நீங்கள் உங்கள் விதிக்கு நீங்களே எஜமானாக இருப்பீர்கள். எங்களை உன் எஜமானர்களாக்க நீ விரும்பல, எங்களை அடிமையாக்க விரும்புற, அதுவும் உன்னுடைய அடிமைகளா? மனிதர்கள் அறிவில் குறைந்தவர்கள். ஆதாம், எங்கிருக்கிறாய்? நான் உங்கள் குரலை தோட்டத்தில் கேட்டேன். நான் நிர்வாணமாய் இருப்பதால் பயந்து ஒளிந்தேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? என்னுடன் இருக்கும்படி தாங்கள் அளித்த ஸ்திரீயானவள், அவள்தான் கனியை கொடுத்தாள், நான் புசித்தேன். நீ இப்படி செய்தது என்ன? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். நீ கற்ற
கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவீர். வேதனையோடையே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பூசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த கதை எப்போதோ முடிவடைந்து விட்டது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். அவை எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் தரும். பூமியின் மீது இப்பொழுது என்னுடைய ஆட்சி ஆரம்பிக்கிறது. தெரிஞ்சும் கூட சில சமயம் நம்ம மனுஷங்க விதிமுறைகளை கடைபிடிக்கிறது இல்ல. என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களுக்கு என் மேல கோவம் இல்லல்ல. நான் எப்பவும் உன்னை நேசிக்கிறேன். ஆனா தெரிஞ்சே நீ கீழ்படியலன்னா அதுக்கான பின் விளைவுகள் ஏற்படும். அடுத்த மாசம் நீ உன் நண்பர்கள் கூட மாலுக்கு போக கூடாது, அதே நேரம் ஸ்கேட் போர்ட் பார்க்குக்கும் போக கூடாது. இந்த லேப நீ சுத்தப்படுத்தணும், இன்னொரு விளக்கு வாங்கணும், ஸ்டூல சரி பண்ணு, ஜன்னல சரி பண்ணு. கவலைப்படாத கிறிஸ், ஒரு நொடியில எல்லாத்தையும் நான் உனக்காக சரி பண்ணிடுறேன். புதிதாக்குமே உமக்காய் வாழ்ந்திட.